Raja Baron, follow my Instagram ID, Raja Baron 1, subscribe my channel, support my channel, click the bell button. Okay, now we are going to go to leg work. Okay, go to leg work, stretch it. I'm doing my leg work. I'm doing a variation. Sometimes, ready or other, daily leg pumping, squat. I'm doing a leg work. ஒரு நாள் வந்து ஒரு வேரியேஷனும் ஒரு நாள் ஒரு வேரியேஷன் பண்ணுவேன் பேசிக்காக பண்ண வேண்டிய முக்கியமான ஒர்க் அவுட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஸ்குவாட் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரீ ஸ்குவாட் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஓகே ரெடி ரெடி ஜூட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Okay. Sit up வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா first legல நம்ம full weight உடம்போட full weight கரெக்டா உட்காரணும் அப்படின்னா கரெக்டான position ரொம்ப முக்கியம் நம்ம வந்து உட்காரும்போது கரெக்டான positionல உட்காரணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நிறைய பேர் உட்கார்ற தவறான position என்னன்னு பாருங்க இப்படி உட்கார்றது உட்காரும்போது இப்படி கால் பின் கால் வந்து தூக்குறது அதுக்கப்புறம் சும்மா இப்படி உட்காரது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு வந்து என்னென்னா கால் இப்படி போகும் ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து தவிர்க்க வேண்டும் பண்ண வேண்டியது ரெண்டு லெக்கும் ஷோல்டருக்கு நேராக இருக்கணும் ஓகே உடம்பு நிமிந்து இருக்கணும் இந்த இடம் இருக்குல்ல இந்த இடம் உட்காரும்போது இந்த பொசிஷன் வரணும் ஓகேவா இந்த பொசிஷன் வர்றதுக்கு நம்ம முதல்ல பழகணும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த பொசிஷன் வராமல் நீங்கள் ஏதோ தானோன்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே பழக்கம் ஆயிரும் தென் இந்த பொசிஷன் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் லெக்கும் டெவலப்மெண்ட் இருக்கவே இருக்காது ஸோ பண்ணுறத கரெக்டாக முதல்ல வந்து பழகும் போதே கரெக்டாக பண்ணணும் ஓகேவா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த பொசிஷன் வர்றதுக்கு நான் ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன் நல்லா மேலே பார்த்துக்கோங்க இப்படி மேலே பார்த்துட்டு பின் பக்கத்தில் ஒரு சேர் இந்த கட்டை சேர் இருக்குல்ல சின்ன கட்டை சேர் போட்டால் எப்படி உட்காருவோம் அது மாதிரி மேலே பார்த்துட்டு கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் எப்படினாலும் வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதுக்காக தொங்க மட்டும் போடக்கூடாது ஓகேவா மேலே பார்த்துட்டு பின்னாடி உட்கார் போட்டிருக்க அந்த கட்டை சேரில் உட்கார போகிறோம் இப்போ எப்படி உட்காருவோம் அதுவும் நிமிந்து இருக்கணும் உடம்பும் நிமிந்து இருக்கணும் இவ்வளோத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒர்க் அவுட் வந்து சாதாரண விஷயம் இல்லை நம்மளுடைய பாடியை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுல முக்கியமான விஷயம் ஸோ ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் பண்ணும்போது என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறோம் எந்தெந்த மசிலுக்கு பண்ணுறோமோ அந்தந்த மசில் நம்ம கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க மேலே பார்க்குறோம் உடம்பு நிமிந்து இருக்கணும் பின்னாடி இருக்கிற கட்டை சேரில் உட்கார போகிறோம் ஓகேவா பின்னாடி போட்டிருக்க கட்டை சேரில் உட்காரணும் இப்படி உட்காந்து பழகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பொசிஷன் கரெக்டாக வரும் நீங்கள் இல்லை அப்படின்ட்டு சும்மா உட்காரணும் நிமிந்து உட்காரணும் நிமிந்து உட்காரணும்னு நம்ம உட்கார்ந்தோம்னா ஒன்றே இந்த குதிகால் தூக்கும் இல்லை அந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வராது நான் சொல்கிற மாதிரி மேலே பார்த்துட்டு பின்னாடி போடுற கட்டச்சேரில் உட்காரணும் அப்படின்னு நினச்சிட்டு கரெக்டாக அந்த பொசிஷன் உட்கார்ந்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்தோம் ஓகேவா ஃப்ரீ ஸ்குவாட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா 30-30 கவுண்ட்ஸ் இல்லை 20-20 கவுண்ட்ஸ் வச்சு மூணு செட்டு போதும் அது ஒரு வார்ம் அப் தான் ஓகேவா கட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் இதே வார்மப்பாக ஒரு ஒர்க் அவுட்டாக மாத்திரம் ஒரு 200 கவுண்ட்ஸு 500 கவுண்ட்ஸு ஒரே செட்டில் 100 கவுண்ட்ஸு இந்த மாதிரி வந்து போடுறோம் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது லெக் வந்து மசில் வந்து பெருசாகிறது அதுக்கான இதுதான் பண்ணுறோம் சரி ஓகே இது மூணு செட் முடிச்சுட்டு அப்படியே ஸ்குவாட் பண்ணுறோம் கைஸ் லெக்கு போடும்போது ஹெவி வெயிட் ட்ரைனிங் அதாவது நம்ம பண்ண போகிறது வந்து ஹெவி வெயிட் ட்ரைனிங் லெக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதெல்லாம் வந்து கட்டிங் சீசனில் பார்த்துக்கலாம் இப்போ மறந்துடுங்க இப்போ பண்ணுறது வந்து மசில் க்ரோத் அதாவது மசிலை வந்து பல்க் பண்ணுறது இது வந்து பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணலாம் இந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது பொதுவாகவே நம்ம எந்த ஒர்க் அவுட் நல்லா பண்ண போகிறோம் அப்படின்னா கூட அப்டமன் பண்ணும்போது பண்ண முடியாது மற்றபடி புஷ்அப் புல்லா புக்கு தேவையில்லை மற்ற எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பெல்ட் யூஸ் பண்ணுறது நம்ம முதுகெலும்பை பாதுகாக்கிறதுக்காகவும் தென் ஒர்க் அவுட் போடும்போது இன்னும் அதிகப்படியான ஒரு பவர் கிடைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது என்னுடைய சஜஷன் பெல்ட்டெல்லாம் பயங்கர ரேட் வருமானு கேட்டால் ஆன்லைனில் வெறும் 300 ருபீஸ் தான் வரும் அதுவே போதுமானது இதெல்லாம் வெறும் 300 தான் இந்த லைக்கான் சிச்சிக்
ஓகேவா? ஸோ வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்குவாட் பண்ண போகிறோம், ஹெவி வெயிட் ட்ரைனிங். நான் வந்து எவ்வளோ போட்டிருக்கேன், 50-50 100 போட்டிருக்கேன். அடுத்த ஒரு 10 அதிகப்படுத்துவேன், அப்புறம் ஒரு 10 அதிகப்படுத்துவேன். இது என்னுடைய எப்போவும் நான் யூஸ் பண்ணுற வெயிட்டு போதும், இது போதும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன, ஆ ரெப்படேஷன்ஸ். இந்த மாதிரி ஹெவி வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது ரெப்படேஷன்ஸ் பெரிய அளவில் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம பண்ணுற வெயிட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். ஓ ஃபஸ்ட் செட்டில் மினிமம் ஒரு 10 கவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு 8, அதுக்கப்புறம் லாஸ்ட் செட்டில் 3 கவுண்ட் போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா ஹெவி வெயிட் பண்ணுறோம். பிகினர்ஸ் வந்து எடுத்த உடனே ஹெவி வெயிட் போடுறாங்க. உங்களுக்கு எது கரெக்டான ஹெவி வெயிட்டோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வெயிட்ஸ் எல்லாம் பொறுத்தவரை நமக்கு எப்போ கன்வெர்ட் பண்ணிக்கணும், போக போக வெயிட்டை கூட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நானும் முதல்ல சின்ன வெயிட்ல இருந்தா ஆரம்பித்தேன், ஒரு 10, அதுக்கப்புறம் 20, அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ என்னுடைய மினிமம் வெயிட்டே வந்து இதுதான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். உங்களுக்கான மினிமம் ஒரு ஹெவி வெயிட்டை மினிமம் வெயிட்டாக செட் பண்ணிக்கணும். அது அளவுக்கு உங்கள் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இப்போ இது என்னுடைய எப்போ என்ன 100 கவுண்ட்ஸ் 100 வெயிட் போட சொன்னாலும் நான் வந்து உடனே போடுவேன், என்னால் போட முடியும். அந்த அளவுக்கு நான் இதை செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹெவி வெயிட்டை வந்து உங்களுடைய மினிமம் வெயிட்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வெயிட்டை நீங்கள் எப்போ வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? போகலாம். ரெடி ரெடி ரோஷன், கவுண்ட் பண்ணுறியா? 10 கவுண்ட்ஸ். ஓகேவா? ரெடி? ஆமாம். பூம் பேபி, மாயாஸ் பூம். ரெடி செட் கோ. 7 8 9 10 10. ஓகே, டன். ஹா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்குவாட் பண்ணும்போது இந்த ஹெவி வெயிட்டை போட்டுட்டு வெயிட் ஹெவியாக போடணும் காட்டுறதுக்காக போடாதீங்க. உங்கள் மசில் ஸ்ட்ராங் பண்ணதுக்காக போடணும். காட்டுறதுக்காரனா எப்படின்னா, ஹெவி வெயிட் போட்டு இவ்வளோ உட்கார்றது, ஹாஃப் சீட் உட்கார்றது, இதை பண்ணாதீங்க. சிட்டு ஃபுல்லாக போகணும், இந்த லெக்கில் உழணும் வெயிட்டு. ஓகேவா? உங்கள் வெயிட்டு லெக்கில் உழணும். அந்த மாதிரி ஃபுல் சீட்டு உட்காருங்க. ஓகேவா? ஃபுல் சீட்டு உட்காந்து பழகுங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், போக போக கரெக்ட் ஆயிரும். கட். எவ்வளோ போட்டிருக்கோம்? 100 10 120 போட்டிருக்குமா? ஓகேடா. வட ராஜா, வா, கம் ஆன், போலாம். ரெடி லெட் செட் கோ. பூம் பேபி. ஓகே, சூப்பர். லாஸ்ட் செட்டு. இது வந்து ராடு சேக்காம தான் நான் வந்து வெயிட் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க வெயிட் வந்து 140 போட்டிருக்கோம். இப்போ ஓகேவா? முதல்ல வந்து 120 100, அப்புறம் 120, அப்புறம் வந்து 140. ஓகே, எப்போவுமே ஹெவி வெயிட் போடும்போது பின்னாடி ஒருத்தங்க சப்போர்ட் நிற்கணும். அதாவது நான் முதல்ல 2 செட்லேயும் சப்போர்ட்டுக்கு பின்னாடி ஆள் நிற்க வச்சிருக்க நிற்க வச்சிருக்க மாட்டேன். ஆனால் லாஸ்ட் செட் இப்போ ஹெவி வெயிட் போடுறோம் அப்படின்னா பின்னாடி எப்போவும் ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும். ஏன்னா எப்போ என்னன்னு நமக்கு தெரியாது. மற்ற 2 வெயிட், அதாவது இதுக்கு முன்னாடி போடுற வெயிட் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது அதுதான் நம்ம கைக்குள்ளே இருக்கிற வெயிட்டு. ஆனால் அதுக்கு அடுத்தல லாஸ்ட் வெயிட் போடுறோம் அப்படின்னா ஒரு 3 கவுண்ட் போட்டுறோம், எக்ஸ்ட்ரா 1 கவுண்ட் போடணுன்னா கூட நமக்கு பின்னாடி சப்போர்ட் ஆள் இருக்கணும். ஓகேவா? எப்போவுமே அந்த ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க. சப்போர்ட்னா எடுத்தவொடனே சப்போர்ட் வைக்கக்கூடாது, அவங்க பின்னாடி எப்போவுமே நின்றுக்கணும். ஏன்னா செஸ்ட்டு, இதே மாதிரி செஸ்ட்டு ஹெவி வெயிட் பண்ணும்போதும் சரி, லெக் ஹெவி வெயிட் பண்ணும்போதும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஒர்க் அவுட்ஸ் தான். இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்போது சப்போர்ட்டுக்கு ஆள் வச்சுக்கோங்க, தனியாக பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, ரெடி போகலாம். போகலாம் ரெடி. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா, பாதி இதிலே வந்து மைக் ஆஃப் ஆகிடுச்சு, நான் ரெண்டாவதாகவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே ஓகே, டன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விஷயங்கள் சொல்லலாம். லெக்கு வந்து நம்ம சிட்டப் வந்து நான் ஆல்ரெடி நான் சொன்னது தான், சிட்டப் உட்காரும்போது ஃபுல் சிட் உட்காரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு செட்டாக இருந்தாலும் சரி, அது லாஸ்ட்டு செட்டாக இருந்தாலும் சரி,
லாஸ்ட் செட்டில் நம்ம வந்து ஃபுல் சீட் உட்காந்து ரெண்டு கவுண்ட் போட்டால் கூட அது ஓகேனதாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் நம்ம லெக் ப்ரெஸ் போடும்போதும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் ஹெவி வெயிட் போட்டுட்டு லைட்டாக அந்த கால் லைட்டை கூட மடங்கவே செய்யாது, லைட்டாக ப்ரெஸ் மட்டும் பண்ணுறீங்க, அதனால் எந்த யூஸ் இருக்காது, லெக்கு ஸ்ட்ராங் ஆகாது, ஃபஸ்ட்டு லெக்கு நல்ல அழகான ஷேப்பும் கிடைக்காது. ஸோ நம்ம போடுற வெயிட்டு நல்ல வெயிட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் கரெக்டாக போகணும். ஒர்க் அவுட் நீங்கள் போடும்போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபுல்லாக இறக்குங்க, அந்த முட்டி பகுதி வந்து உங்கள் செஸ்ட்டை வந்து தொட்டுட்டு போகணும், அந்தளவுக்கு நீங்கள் இறக்கி கொடுக்கும்போது தான் உங்கள் அந்த வெயிட் வந்து உங்கள் லெக்கில் வந்து விழும். லெக்கில் விழும்போது தான் என்ன ஆகும், லெக்கு கரெக்டான ஒர்க் கூடாது. ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம போடுறது வந்து ஒரு பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் தான், நம்ம வந்து ஃபுல் கண்டிஷன் ஒர்க் அவுட் போடல, ஒரு மூணு ஒர்க் அவுட் தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஸ்குவாட் முடிக்கிறோம், அப்புறம் வந்து ஸ்குவாட் பண்ணுறோம், அப்புறம் லெக் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போதும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக மடக்கணும், ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது உங்கள் மசில் டைட் ஆகிறது, அதாவது லெக் மசில் டைட் ஆகிறது தெரியும். நிறைய பேர் என்னென்னா முட்டி லைட்டாக மேலே வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுவீங்க, அப்போ என்ன ஆகும், லெக்கில் உங்களுக்கு அந்த இது வந்து கிடைக்காது, அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் லாஸ்ட்டாக நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன், காப்ஸ் ஒர்க் அவுட், அதாவது லெக்கு போட்டால் அன்றைக்கி வந்து காப்ஸ் வந்து கண்டிப்பாக போடணும். காப்ஸுக்கு தனியாக ஒரு நாள் போகணும் அவசியம் இல்லை, அன்றைக்கே போட்டுக்கலாம். இது வந்து தாங்கிக்கிறது, ஆக்சுவலாக இது அர்னாலுடைய ஃபேவரேட் ஒர்க் அவுட், எனக்கு இதுதான் ஃபேவரேட். இந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறது தான் எனக்கு வந்து காப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சு, இன்னும் ஃபாலோ பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சு, ஏன்னா லெக்கை பொறுத்தவரை ஸ்ட்ரெச்சு எந்த மசிலுக்குமே ஸ்ட்ரெச் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெச் நான் பண்ணுற ஸ்ட்ரெச் என்னென்னா இதுதான், இது சைன்ஷா சிட்டப்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபுல்லாக மடக்கி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு எஞ்சிக்க வேண்டியதான், ஃபினிஷ்ட். இதோட ஒர்க் அவுட் ஃபினிஷ்ட் ஆகும், இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஆனது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, பை பாய், தேங்க்யூ.